வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா டிஐஎஸ் தான். எஃப்ஐஎஸ் வந்து இன்றைக்கி வழக்கம் போல் விற்று தான் வச்சுருக்காங்க. ஆனால் எஃப்ஐஎஸை காட்டிலும் டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் அப்படிங்கிறது இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஒரு 120 கோடி பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் எக்ஸ்ட்ரா பை பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸை விட. ஸோ இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. விழுகிற மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு தாங்கி பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றிட்டுருக்காங்க. ஸோ திரும்ப மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத டச் பண்ணும்போது அகெயின் எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமாக செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு சப்போர்ட்டுக்கு நோக்கி வரும். மேபி அந்த சப்போர்ட்டை கட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பையிங்கை கம்மி பண்ணால் கூட மார்க்கெட் ஒரு கரெக்ஷனை வந்து கொடுக்கும், நமக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். பட் அதை வந்து இவங்க பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணும்போது அகெயின் வந்து ஒரு செல் ஆஃப் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத டாடா மோட்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3764 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு குவார்ட்டரில். டாடா ஸ்டீல் ரிசல்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். காரணம் பார்த்திங்கன்னா அந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டீல் பிளான்ட் தான். ஸோ அதனால் பெரிய அளவுக்கு இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அதே யூரோப்பில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய ஜேஎல்ஆர் சேல்ஸ் அப்படிங்கிறது பட்டையை கிளப்பி டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு இந்த குவார்ட்டர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த குவார்ட்டரில் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3764 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது 944 கோடி லாஸில் இருந்தாங்க. ஸோ போன வருஷமெல்லாம் பார்க்கும்போது மோஸ்ட்டாக டாடா மோட்டார்ஸ் வந்து லாஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜேஎல்ஆர் சேல்ஸ் வந்து பிக்கப் ஆச்சு. அந்த இடத்துல ஆரம்பித்தது டாடா மோட்டார்ஸோட ஒரு பெரிய அசுர வளர்ச்சி. நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறதுக்குள்ளே டாடா மோட்டார்ஸ் இப்போது என்டர் ஆகிட்டாங்க. நல்ல ஒரு அண்டர் வேல்யூஷனில் இப்போ அந்த ஸ்டாக் வந்து நமக்கு கிடச்சிட்ருக்கு. இப்போது போன குவார்ட்டரில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா 3202 கோடி போன குவார்ட்டரில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதை காட்டிலும் 17% வந்து இந்த குவார்ட்டர் ப்ராஃபிட் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ ரெவன்யூ பார்க்கும்போது 32% கிட்ட வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஜேஎல்ஆர் சேல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 30% வரைக்கும் ஜேஎல்ஆரோட சேல்ஸ் வந்து வளர்ந்துருக்கு. 6.9 பில்லியன் பவுன்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூவாக வந்து ஜேஎல்ஆர் சேல்ஸ் மூலிமா கிடச்சிருக்கு இந்த டாடா மோட்டார்ஸ்க்கு. அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் பார்க்கும்போது 22% வந்து உயர்ந்திருக்கு. ஸோ பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் மட்டும்தான் ஒரு 3% டவுன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. மிச்சப்படி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத டாடா மோட்டார்ஸ் கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸோட இப்போ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு உச்ச விலையில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டெக்னிக்கல் வைஸ் நான் சொல்கிறேன், ஃபண்டமெண்டல் வைஸ் நல்ல ஒரு வேல்யூஷனில் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் ஏதாவது ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுன்னா அகெயின் நமக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. பட் இப்போவும் ஒரு நல்ல ஸ்டாக் தான், லாங் டேர்முக்கு ஒரு ஒர்த்தாக இருக்கும். இன்கேஸ் திரும்ப ஜேஎல்ஆரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வீக் ஆகுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏதாச்சும் ஏற்படுற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா கரெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படலாம். இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறதுக்குலாம் ஓகேனா நம்ம இந்த டைமில் வந்து லைட்டாக வந்து அக்யூமுலேஷன் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணலாம். ஸோ டிவிஆர் நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் என்னோட ஒரு ஒப்பீனியன், இன்னும் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணிவிட்டு ஒரு பெட்டர் லெவலில் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கிட்டேருந்து இன்னொரு அப்டேட். என்ன அப்டேட்னா ஒரு 200 வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 12 வருஷத்துக்கு ஆப்ரேட் பண்ண போகிறத ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ சப்ளை பண்ணதும் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் தான். ஸோ அவங்களோட சப்சிடரிஸ் மூலிமா இந்த 200 பஸ்ஸையும் வந்து அங்கே ஆப்ரேட் பண்ண போகிறதா ஒரு நல்ல ஒரு நியூஸை வந்து டாடா மோட்டார்ஸ் தரப்புலேருந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கர்நாடகா பேங்க். ஸோ கர்நாடகா பேங்க் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. காரணம் என்ன, அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா புவரான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து இந்த குவார்ட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஷேர் ப்ரைஸை இன்றைக்கி பெரிய அளவுக்கு அடித்ததுக்கான காரணம். 9% வரைக்கும் கீழே இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 7% அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் க்ளோஸில் வந்து இன்றைக்கி கர்நாடகா பேங்க் ஷேர் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது இந்த குவார்ட்டரில் 330 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதே போன வருஷம் பார்க்கும்போது 412 கோடியாக இருந்திருக்கு. 19.7% வந்து இவங்களோட ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் வந்து ட்ராப் ஆகிருக்கு. அதே மாதிரி குவார்டர் ஆன் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணாலும் இவங்களோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா டிக்ளைன் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக நிறையா ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும், பிஎஸ்யூ பேங்காக இருக்கட்டும், இந்த குவார்ட்டர் வந்து ஒரு நார்மலான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் இந்த நிலைமையில் கர்நாடகா பேங்கோட ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதை பீட் பண்ணலை. ஸோ அதுவும் சுமாரான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் ப்ரைஸை இன்றைக்கி பெரிய அளவுக்கு அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 2.1% வந்து உயர்ந்திருக்கு. 822 கோடி இந்த குவார்ட்டரில் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அடைஞ்சிருக்காங்க. இது போன வருஷம் பார்க்கும்போது 802 கோடியாக இருந்திருக்கு.
கிராஸ் என்பிஏ பார்க்கும்போது 3.47% இருக்குது, இது போன வருஷம் பார்க்கும்போது 3.36% இருக்குது. ஸோ கிராஸ் என்பிஏவும் பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு பேட் திங் தான் கர்நாடகா பேங்க்கை பொறுத்த வரைக்கும். பட் நெட் என்பிஏல ஒரு நல்ல டிக்ளைன் அப்படிங்கிறது இருக்குது, வெறும் 1.36 தான் இருக்குது, இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 1.72 இருந்திருக்கு. ஸோ நெட் என்பிஏல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கர்நாடகா பேங்க் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா ப்ரீ ப்ரொவிஷன் ப்ராஃபிட்டு. ஸோ ப்ரொவிஷனுக்கு முந்தைய இருக்கக்கூடிய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 10% ஃபால் ஆயிருக்கு போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது. இந்த வருஷம் இந்த குவார்டர் பார்க்கும்போது 522 கோடி ப்ரீ ப்ரொவிஷன் ப்ராஃபிட்டாக இருக்குது, இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 577 கோடியாக இருந்திருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 55 கோடி பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இது இந்த ஒரு ரிசல்ட்ஸ் காரணமாக தான் கர்நாடகா பேங்க்கில் இன்றைக்கி நல்ல ஒரு வீழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த வீழ்ச்சி தொடருமான்னு கேட்டால் இது ஒரு ரிசல்ட்ஸ் எஃபெக்ட், ரிசல்ட்ஸ் எஃபெக்ட்னால இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி கீழே விழுந்திருக்கு. பட் நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருக்குது, ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டாக்கை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே பார்க்கும்போது தெரியும் நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்குது, நீங்கள் சப்போர்ட் எடுத்து தான் இந்த ஷேர் பார்த்திங்கன்னா லைட்டாக பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்டாப்லாஸ் அப்படிங்கிறது பிலோ 215 கீழே நம்ம ஸ்டாப்லாஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த ஷேரை நம்ம கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒன்று தான் ஒரு ஹோப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சப்போர்ட் அப்படிங்கிறத கட் பண்ணிச்சுன்னா எக்ஸிட் ஆகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும், ஏன்னா ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாரான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. மேபி ஃபால் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூ அப்படிங்கிறது கூட ஆகலாம், ஏன்னா இந்த பேங்க்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத போன கடந்த வருஷத்தில் வந்து இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு. மேபி அந்த ஒரு வளர்ச்சி காரணமாக ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது இந்த ஒரு ரிசல்ட்ஸை பார்த்துட்டு பெரிய அளவுக்கு வந்ததுன்னா ஸோ கரெக்ஷன் அப்படிங்கிறது இன்னும் பெருசாக போகும். ஸோ அதனால் ஸ்டாப்லாஸ் வச்சுட்டு நீங்கள் ப்ராஃபிட் பார்க்குறக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்தது அதானி பவரோட ரிசல்ட்ஸு. ஸோ அதானி பவரோட ரிசல்ட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஷேரோட ப்ரைஸும் இன்றைக்கி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு, பட் இருந்தாலும் அது கடைசியில் எண்ட் ஆஃப் தி டேயில் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஏற்றத்தோடு முடிச்சிட்டாங்க அதானி பவரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த குவார்ட்டர் பார்க்கும்போது 6594 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டாக இருக்குது. பட் போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணனா இந்த குவார்ட்டரில் உங்கள் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா டிக்ளைன் தான் ஆயிருக்கு. ஸோ இந்த அதானி பவர் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாலுமே ஸோ அதானி ஸ்டாக் இது ஒன்று தான் பார்த்திங்கன்னா ஒரு தடையாக இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம கன்சிடர் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்கை பண்ணவே வேண்டாம். ஒரு லோ ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா ரிஸ்க் எடுக்க வேணாம், நம்ம அந்த டைமில் ரெடியாக இருக்கலாம். அடுத்தது டாபர் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ டாபர் இந்தியா ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த குவார்ட்டர் பார்த்திங்கன்னா 507 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் அண்ட் இயர் ஆன் இயர் ரெண்டையுமே பார்த்திங்கன்னா பீட் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத டாபர் இந்தியா இந்த குவார்ட்டர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாபர் இந்தியாவை நம்ம டெக்னிக்கலில் இப்போ பார்த்தோம்னா நல்ல ஒரு சப்போர்ட் கிட்டே தான் இந்த ஸ்டாக் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நல்ல மேலே ஏறுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு, இதுக்கு முன்னாடியும் பிரேக் பண்ணியிருக்கு இந்த மாதிரி. பட் அங்கேருந்து திரும்ப ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த டாபர் இந்தியா கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 530 ரூபாயில் இருக்குது. இந்த ஸ்டாக் ஒரு 600 ரூபீஸ் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டாக வந்து மெயின்டைன் பண்ணோம். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சப்போர்ட்லேயும் இந்த ஷேர் பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்விங் ட்ரேடுக்கு. டார்கெட் வந்து 600. ஸோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி கன்சிடர் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா மார்க்கெட் வந்து அகெயின் வந்து செல் ஆஃப் அதிகமாக ஆக ஆரம்பிச்சதுன்னா ஸோ எந்த ஸ்டாக்குன்னு பார்க்க மாட்டாங்க, எல்லாமே இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே வந்து ஒரு பெட்டரான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஐஇஎக்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ ஐஎக்ஸ் ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த கப்ளிங் அந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும்போது ஐஇஎக்ஸ் ஷேரில் ட்ரேடிங் வால்யூம் அப்படிங்கிறது பெருசாக டிக்ளைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த மாதிரியான எதுவுமே வந்து இந்த ஒரு குவார்ட்டரில் வந்து நடக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு இவங்களோட ப்ராஃபிட் எப்படி பண்ணியிருக்காங்கிறத நம்ம ஸ்க்ரீனரில் பார்க்கலாம். ஐஇஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த குவார்ட்டரில் நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரும் சரி இயர் ஆன் இயரும் சரி அதை கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டரோட ப்ராஃபிட் ஒரு பெட்டரான ஒரு ப்ராஃபிட்டாக தான் இருக்குது. ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்ஜினலான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க பெரிய அளவுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பட் மார்ஜின் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு மார்ஜின் வந்து இவங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரலாம், அதாவது இந்த ட்ரேடிங் வால்யூம். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட், ஏன்னா இந்த ட்ரேடிங் வால்யூம் வந்து டிக்ளைன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து நிறையாவே இருந்தது அந்த கப்ளிங் வரும்போது. ஸோ இப்போ இவங்களோட ட்ரேடிங் வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயருக்கு 15% பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கு. இந்த குவார்ட்டரில் 26.53 பில்லியன் யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆயிருக்கு. இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 23.12 பில்லியனாக இருந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது ட்ரேடிங் வால்யூமில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச், ஸோ இதோட வந்து சப்சிடரி, அதோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா 7.85 கோடி பண்ணி இந்த குவார்ட்டர் வந்து பண்ணியிருக்காங்க. இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 2.42 க்ரோர்ஸாக வந்து இருந்திருக்கு. இந்த க்ரோத் அப்படின்னு பார்த்தோன்னா
24% க்ரோத் அப்படிங்கிறத ஐஇஎக்ஸ் இந்த குவார்ட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஇஎக்ஸோட பிஸ்னஸ் அப்டேட் அப்படிங்கிறது கொஞ்சம் பெட்டரான ஒரு அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன நினச்சேன், ஸோ ட்ரேடிங் வால்யூம் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு போன டைம் இந்த ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த மாதிரியான எதுவுமே வந்து இந்த ஸ்டாக்கில் நடக்கலை. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போது கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டால், ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கு மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும், வேல்யூஷன் சாதகமாக இல்லை. அதே மாதிரி இன்னும் நியூஸில் ஒரு நியூஸ் பேஸ் பண்ணி இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. ஸோ ரொம்பவே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம என்ட்ரி அப்படிங்கிறது கொடுத்தோம்னா பிலோ 220 அப்படிங்கிற ஒரு இடத்த பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கணும். அதை செட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ண வேணால் ட்ரை பண்ணலாம். பட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தீபக் ஃபர்டிலைசர். ஸோ இன்றைக்கி தீபக் ஃபர்டிலைசர் பங்கோட விலையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தது. காரணம் பார்த்திங்கன்னா தீபக் ஃபர்டிலைசரோட ரிசல்ட்ஸும் வந்து வந்திருந்தது. ரீசெண்டாக நம்ம அக்ரோகெமிக்கல் கம்பெனிஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வீக்காக தான் இருக்குது. காரணம் டிமாண்ட் பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ அதே ஒரு பிரச்சனை தான் தீபக் ஃபர்டிலைசர்லேயும் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி மட்டும் தீபக் ஃபர்டிலைசர் ஒரு 7% வரைக்கு கீழே விழுந்திருக்கு, நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேலி கொடுத்தது. லாஸ்ட் டைம் 540 கிட்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், அங்கேருந்து ஒரு பெரிய ஏற்றம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி வந்துட்டுருக்கு. நான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன்னா, அகெயின் வந்து அந்த 540 பிலோ போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். திரும்ப வந்துச்சுன்னா ஒரு ஸ்விங்குக்கு நம்ம இந்த ஸ்டாக்கை ட்ரை பண்ண முயற்சி பண்ணலாம். அடுத்தது இப்போ ரிசல்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம ஸ்க்ரீனரில் பார்த்துடலாம். ஸோ இந்த குவார்ட்டர் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து அடிபட்டிருக்கு. இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் அவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா சரிஞ்சிருக்கு. ஸோ இது எல்லா அக்ரோகெமிக்கல் கம்பெனிக்கும் அப்படி தான் இருக்குது. இன்னும் வரக்கூடிய ஃபெர்டிலைசர் கம்பெனிஸோட ஸ்டாக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து கூர்ந்து கவனிக்கணும். ஸோ அதுலேயும் இந்த மாதிரியான ப்ராஃபிட்டை வந்து டிக்ளைன் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுலேயும் ஒரு டவுன் சைட் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. சமீப காலத்தில் இந்த ஃபெர்டிலைசர் பங்குகள்லாம் திடீர்னு நல்ல ஒரு பீக் அப்படிங்கிறத டச் பண்ணிச்சு. பட் இப்போ அப்படியே வந்து நார்மலாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சதுன்னா அகைன் அந்த ஸ்டாக்ல கரெக்ஷன் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அகைன் நம்ம இந்த ஜிஎஸ்எஃப்சி ஆர்சிஎஃப் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். குவார்டர் ஆன் குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது தீபக் ஃபர்டிலைசரோட ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது ரொம்பவே வந்து வீக்காக இருக்கு. ஃபர்தர் செல் ஆஃப் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்தராக ஒரு 540 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் வரும்போது இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம அகைன் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஸ்விங்குக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்கை பார்த்தோம். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா டாபர், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஐஇஎக்ஸ் பற்றி பார்த்துருந்தோம், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கர்நாடகா பேங்க். இந்த மூணு பங்குகள்லையுமே நம்ம ஸ்விங் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக மைண்டில் வச்சுட்டு ஸ்விங் பண்ண நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.